Hi, welcome to Shrisha Channel. இன்னைக்கு நம்ம dry rose powder எப்படி அரைக்கிறதுங்கறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரோஸ் பவுடர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம புளிக்காய்ச்சலுக்கு, காய்க்கு, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு வாணலியில எண்ணெய் ஊற்றக்கூடாது, எண்ணெய் ஊற்றாம கடலைப்பருப்பு அந்த கப்பில் ஒரு கப்பு, உளுத்தம் பருப்பு சேம் கப்பில் ஒரு கப்பு, தனியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், எள்ளு ஒரு டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்டாக வறுக்க போகிறோம். மிளகா நான் வந்து ஒரு 10 மிளகா வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 10 ஒரு 12 மிளகா வந்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். எண்ணெய் ஊற்றக்கூடாது. இது கூட நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஊற்றாமல் நம்ம நல்லா வறுத்துக்கணும். வறுத்து இதை ஒரு பிளேட்டில் நம்ம இப்படி ஆற வச்சுப்போம். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சிப்போம். இந்த பவுடரை வச்சு நம்ம என்னென்ன டிஷ் பண்ண போகிறோங்கிறத இதுக்கப்புறம் வர வீடியோக்களில் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கலாம். நம்ம இதை நல்லா குறை குறைன்னு அரைச்சிப்போம். இதில் உப்பு போட வேண்டாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பவுடரை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.